ஹாய் குட்டீஸ் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். ஓகே தினேஷ், நம்ம போன வாரம் டாபிக் உனக்கு தெரியுமா? ஆ, ஞாபகம் இருக்குடா. என்ன டாபிக் அது? ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் ப்ரைஸ், காட் எப்படி ப்ரைஸ் பண்ணுன்ட்டு வந்து போன வாரம் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க அந்த அக்கா. அப்புறம் இன்ட்ரோவில் கூட அந்த அண்ணன் வந்து தானியல் பற்றி சொன்னாங்க. எல்லா சூழ்நிலையில வந்து காட் வந்து ப்ரைஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பரவாயில்ல, எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கே. சரி, இந்த வாரம் டாபிக் தெரியுமா? இந்த வாரம் டாபிக் தான் என்னன்னு தெரியல. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சரி, அதே மாதிரி தான், ஃப்ரெண்ட் ஆஃப் காட் கேர்ஸ். ஃப்ரெண்ட் ஆஃப் காட் கேர்ஸ். ஓகே குட்டீஸ், நம்ம இதை பற்றி தான் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ப்ரேயர் பண்ணலாமா? எல்லோரும் கண்ணு மூடுங்க, பார்ப்போம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் பார்க்குற ஆன்லைன் சண்டே கிளாஸ் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த வாரம் நாங்கள் பார்க்குற ஃப்ரெண்ட் ஆஃப் காட் கேர்ஸ் என்ற டாபிக் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க, மற்றவங்களுக்கும் அந்த டாபிக் வச்சு நாங்கள் நிறைய சொல்லித்தரோம், நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் கூட இந்த வேலை நடத்துங்க. இப்போ நடத்துகிற ஒரு செக்ஷன் அண்ணாக்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கூட இந்த வேலை நடத்துங்க. ஏசு நம்பிக்கை நல்ல பிதாவே, ஆமேன். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back. No turning back, no turning back. Yesuvin pinne poga thunindhen. Yesuvin pinne poga thunindhen. Yesuvin pinne poga thunindhen. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹாய் குட்டீஸ், நம்ம சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கற்றுக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து யார் உருவாக்குனா, நம்மளுக்கு அது டவுட்டாக இருக்கும்ல, எக்ஸாம் யார் உருவாக்கியிருப்பான்னு. எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு இன்வெர்ட் பண்ணது வந்து ஹென்றி ஃபிஷல். அவர் பேர் வந்து ஹென்றி ஃபிஷல். அவர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண நாடு வந்து சைனா. ஓகேவா? ரெண்டாவது ஃபேக்ட், நம்மளுக்கு வந்து மேக்ஸ் தெரியும்ல, மேக்ஸ் வந்து ஒரிஜினலான வருஷம் வந்து 3000 BC. அக்ஸாப்ரேட்டாக ஒரு 5000 இயர்ஸ் அகோ சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து அப்புறம் சயின்ஸ், நம்ம சயின்ஸும் தெரியும். சயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிரீஸில் உருவாக்குச்சு. அது வந்து ஃபோர்த் செஞ்சுரி பிசியில் வந்து உருவாக்குச்சு. ஆனால் யார் உருவாக்கினான்னு ரெக்கார்டு இல்லை. ஓகேவா? அப்புறம் நம்மளுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் யாருன்னு தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாடர்ன்ஸ் ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் வந்து யாருன்னா கலீலியோ கலிலி. நம்மளுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் யாருன்னு தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாடர்ன் சயின்ஸ், இப்போ நம்ம படிக்கிற சயின்ஸோட ஃபாதர் யாருன்னா கலீலியோ கலிலி. ஓகே, ஸ்கூல் சிஸ்டம், இப்போ நம்ம படிக்கிற ஸ்கூல் சிஸ்டம் வந்து யார் இன்வைட் பண்ணாங்கன்னா, ஓரிஸ் மேன். எப்போனா 1796ல் ஓரிஸ் மேனால் இன்வைட் பண்ணப்படுது ஸ்கூல் சிஸ்டம். இப்போ ஸ்கூலில் படிக்கிறோம்ல, அது வந்து அவரால் தான் உருவாக்கப்படுது. அப்புறம் லாஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஹோம்ஒர்க், இப்போ நம்ம டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணுறோம்ல, அது வந்து யாரால் இன்வைட் பண்ணப்பட்டதுன்னா ராபர்ட்டோ நிவிலிஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் கண்டுபிடிச்சார். ஓகே ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி அடுத்த வாரம் நான் வேறு ஃபேக்ட்ஸோட வந்து பார்க்குறேன். பாய். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் வீக்லலாம் ஃப்ரெண்ட் ஆஃப் காட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட் ஆஃப் காட் லிசன்ஸ், ஃப்ரெண்ட் ஆஃப் காட் ஒபேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீக்லேயும் கூட ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஃப்ரெண்ட் ஆஃப் காட் கேர்ஸ். கேர்ஸ்னால் என்ன? ஒருத்தவங்களை கேர் பண்ணிக்கிறது, ஒருத்தவங்க மேலே கன்சர்னாக இருக்கிறது, ஒருத்தவங்க மேலே
நம்மளோட லவ்வை ஷேர் பண்ணுறது. ஸோ ஒரு ஸ்டோரி பார்ப்போம். இது வந்து ஸ்டோரி மட்டும் இல்லை, இது வந்து ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். ஸோ டாக் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்கார். அவருக்கு வந்து மிஷினரியாக ஆகணும் அப்படின்ற ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ மிஷினரினா என்ன, ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் காட் பற்றி சொல்கிறவங்க தான் மிஷினரின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக் நிக்கோலஸ் வந்து இந்தியாவுக்கு, அதாவது நம்ம கண்ட்ரிக்கு மிஷினரியாக வராரு. அவர் இங்கே வந்து அவங்க லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும், நம்ம லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்தியன் லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கிறாரு. அப்படி கற்றுட்டு இருக்கிறப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ அப்படி உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாரு. ஸோ கற்றுக்கிட்டுருக்காரு, லாங்குவேஜ் தெரியாது, லாங்குவேஜ் கற்றுக்கிட்டுருக்காரு. கற்றுட்ருக்கிற நேரத்தில் அவருக்கு உடம்பு முடியாமல் போய் ஸோ ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவரோட பர்பஸ் என்னென்னா, காட் பற்றி ஷேர் பண்ணுறது, காடோட லவ்வெல்லாம் ஷேர் பண்ணுறது தான் அவரோட பர்பஸே. ஸோ அங்கே போயும் அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, அங்கே மற்றவங்கக்கிட்ட எல்லாம் வந்து காட் பற்றி சொல்லணும், அவரோட லவ்வை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ரொம்ப ஆசை அவருக்கு. ஆனால் அவருக்கு என்னென்னா, லாங்குவேஜ் தெரியாது. ஸோ லாங்குவேஜ் தெரியாதனால ரொம்ப கஷ்டப்படுறாரு. கூட இருக்கிற எல்லாருக்கும் அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்கன்னா, அவருக்கு லாங்குவேஜ் தெரியாதனால மற்றவங்க கூட பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுதான் அவரோட ஸ்டோரி. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி நடந்துகிட்ருக்கிறப்போ ஒரு வயசானவர், ஒரு பெரியவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அவர் கூட யாருமே இல்லை, அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. நமக்கெல்லாம் வந்து ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, நமக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து யாருமே கிடையாது, அந்த வயசானவர், அந்த பெரியவர் மட்டும்தான் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லை கூட. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வயசானவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவருக்கு எந்த ஹெல்ப்புமே கிடையாமல் அவர் மட்டும் தனியாக இருக்கார். அப்படி இருக்கிறப்போ இந்த டாக் நிக்கோலஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அந்த வயசானவருக்கு என்னென்னலாம் ஹெல்ப் வேணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா பண்ணுறாரு. வாஷ்ரூம் போகணுன்னா ஹெல்ப் பண்ணுறாரு, பெட்டு விட்டு எந்திரிக்கணும்னா டாக் நிக்கோலஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இந்த வயசானவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்படி இருக்கும்போது டாக் நிக்கோலஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த வயசானவர் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறாரு. எனக்கு யாருமே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த மற்றவங்கள்லாம் இந்த வயசானவருக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்மெல்லாம் இவரை ரிஜெக்ட் பண்ணோம், ஆனால் இவர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு வந்து லாங்குவேஜ் தெரியலனாலும் இவர் வந்து கேர் பண்ணிக்கிறாரு மற்றவங்கள. அந்த வயசானவரை, யாருமே இல்லாத அந்த வயசானவரை இவர் வந்து கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ நம்ம லைஃப்லேயும் கூட இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, நம்ம எப்போவுமே வந்து கேர் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஃப்ரெண்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னா, ஒருத்தவங்கள நம்ம கேர் பண்ணுறது மூலமாக. நீங்கள் எப்படி கேர் பண்ண முடியும்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்கள் லவ்வை ஷேர் பண்ணலாம், உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், உங்கள் பேரண்ட்ஸ் என்னென்னலாம் கேட்குறாங்களோ நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காடை ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களோட டெய்லி லைஃப்பில் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க, எப்போவுமே கேர் பண்ணுங்கள், மற்றவங்கள ஹெல்ப் பண்ணுங்கள், காடோட லவ்வை ஷேர் பண்ணுங்கள். பாய்.